ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு 28 அடிக்கு 37 அடி அளவில் ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2BHK, அதாவது 2 பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறங்க. நீள அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து 37 அடி வருங்க. கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து 28.5 இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 1045 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி, அதாவது 2.4 சென்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலு, டைனிங்கு, கிச்சனு, 2 பெட்ரூமு, அந்த 2 பெட்ரூமுக்கான அட்டாச் டாய்லெட் இருக்கிற மாதிரி, ஸ்டோர் ரூம் அண்ட் பூஜை ரூம் இருக்கிற மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன். போர்ட்டிகோ மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ போர்ட்டிகோ நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப முன்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மெயின் டோர் எங்கே வரும்னு பார்த்தலாம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல நமக்கு வந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோர் வழியாக நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஹால் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் வந்துருங்க. ஹால் இருந்து லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு வந்து டைனிங் ஏரியா வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைனிங்கே கிடைக்கும். டைனிங் வந்து உள்ளே போகிறப்ப நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வந்துடும். அடுத்து கிச்சன் வந்து உள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்டோர் வந்துடும். அடுத்து டைனிங்க்கு கொஞ்சம் முன்னாடி போகிறப்ப நமக்கு வந்து முன்னாடி ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பூஜை வந்துடும், பூஜை ரூம் வந்துடும். ஸோ அடுத்து டைனிங்கிறது நம்ம உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம். அடுத்து இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து அதற்கு ரைட் சைட்லேயே பக்கத்துலேயே வந்து டாய்லெட் வந்துடும். சிங்கர் டாய்லெட் வந்துடும், அட்டாச் டாய்லெட்டு. அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு உள்ளே போனே பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி பெட்ரூமும் வந்துடும். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெட்ரூமுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச் டாய்லெட் வந்துடும். ஸோ அடுத்து ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அவுட்டரில் இந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸ் வந்துடும். ஸோ வாஸ்துபடி பார்க்கும்போது இந்த பிளானில் நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் காரர், அதாவது வந்து வடகிழக்கு மூலையான ஈசானி மூலையில் வந்து ஹால் வந்துருச்சு. அடுத்து டைனிங்கும் வந்து வாஸ்துபடி வந்துருச்சு. கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது வந்து தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் வந்து கிச்சன் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி வந்துருச்சு. அடுத்து பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து குபேர மூலையான தென்மேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம், அடுத்து பார்த்தீங்கன்னா வாயு மூலையான வடமேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்துருச்சு. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஈசானி மூலையில் வரணும், அதாவது இந்த பெட்ரூமுக்கு ஈசானி மூலை பார்த்தீங்கன்னா இது. ஸோ இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமே வந்து வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குபேர மூலையை ஒட்டி வேறு வந்து பூஜை ரூம் வந்துருச்சு. ஸ்டோர் ரூமே பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி வந்துருச்சு. இந்த பிளான் கிழக்கு பார்த்துருக்கனால இதற்கான படிக்கட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து டாக் லெக்டாக வந்து நம்ம வடமேற்கு மூலையில் ப்ரொவைட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தோம்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வடக்கு பகுதி இழுத்தமானக்கு ஈசானிய மூலையில் வந்துடும், நமக்கு மெயின் டோர் வந்துருச்சு. ஸோ மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரூமுக்கான டோர் வந்து 3x7 சைஸில் வந்துடும். அடுத்து ஹால் வந்து டைனிங் ஏரியா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4x7 சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுருக்கலாம். அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் போகிறக்கு 4x7 சைஸில் ஒரு ஓப்பன் ஏரியா. அடுத்து பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 2.5x7ல பூஜா டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஸ்டோர் ரூம்கே பார்த்தீங்கன்னா வந்து 2.5x7 சைஸில் ஒரு சின்ன யூபிவிசி டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் பெட்ரூம்க்கான டோர் பார்த்தீங்கன்னா வந்து 3x7 சைஸில் ஒரு மெம்பரேன் டோர் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து இந்த பெட்ரூமுக்கான டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து 2.5x7 சைஸில் ஒரு யூபிவிசி டோரோட வரும். அடுத்து இந்த டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2.5x7 சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்துடும். அடுத்த விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து 3 விண்டோஸ் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ, அடுத்து வந்து இந்த சோத்தில் 3 பகுதியில் பிரிச்சுட்டு சென்டரில் வந்து 2 விண்டோ வந்துடும். இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து டைனிங்கில் சென்டரில் இந்த பகுதியில் சென்டரில் ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோத்தில் வடக்கு பகுதி இழுத்த மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ மெயின் பெட்ரூமுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுகத்தில் வந்து கிழக்கு பகுதி எடுத்த இடத்துல வந்து ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ, அதாவது வடக்கு பகுதி இழுத்த இடத்துல ஒரு விண்டோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுகத்தில் கிழக்கு பகுதி இழுத்த இடத்துல ஒரு விண்டோ வந்துடும். ஸோ அடுத்து வென்டிலேட்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த டாய்லெட்டுக்கு நம்ம வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ண முடியாது, அவுட்டர் டாய்லெட்டுக்கு மட்டும் ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ரூமுக்கு ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த பிளானில் முன்னாடி சொன்ன மாதிரி 37 அடிக்கு 27 அடி பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா கோல்ட்டு 1045.25 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதாவது பில்டிங்கில் பில்டப் ஏரியா மட்டும் ஒரு 2.5 சென்ட்டுக்கு பக்கத்தில் வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா வச்சு கட்டுறப்ப இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு 20 லட்சரூபா வந்து செலவாகிற மாதிரி இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டி டேங்க், வாட்டர் டேங்க், காம்பவுண்ட் வால், இந்த இதர செலவுகளும் இருக்குது. ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பிளானில் பார்க்கலாம். தேங்க்யூ.